தாகமெடுப்பதாக தண்ணீர் கேட்டு வந்த சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்ட கொடூர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷர் பகுதியில் 13 வயது சிறுமி தனது தாய் மற்றும் சகோதரியுடன் பண்ணை ஒன்றில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது பணியின் இடையில் சிறுமிக்கு தாகம் ஏற்படவே அருகிலிருந்த வீட்டிற்கு சென்று தண்ணீர் கேட்டுள்ளார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த 22 வயதான ஹரேந்திரா என்ற இளைஞர் அந்த சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றிருக்கிறார். சிறுமி தப்பிக்க முயற்சி செய்யவே சத்தமிட்டு ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார் என்ற பயத்தில் அந்த சிறுமியை கொன்று அவரின் வீட்டினுள்ளேயே புதைத்திருக்கிறார். தண்ணீர் தேடி சென்ற சிறுமி 2 மணி நேரமாகியும் வராத சூழ்நிலையில் அவர் குடும்பத்தினர் அவர்களை தேடி சென்றுள்ளனர். அப்போது அந்த இளைஞரின் வீட்டில் சோதனையிட்டனர். ஆனாலும் சிறுமி கிடைக்கவில்லை. அதன் பின் சிறுமியின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 5 நாட்களுக்கு பின் மறுபடியும் அந்த இளைஞரின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அந்த நபர் வீட்டில் இல்லை. அதனால் அவரது தந்தையும் அனுப்ஷார் காவல் நிலையத்தில் தன் மகனை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார். 5 நாட்களாக அவரின் வீடு பூட்டப்பட்டிருப்பதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி எண்ணை வைத்து காவல்துறையினர் விசாரித்ததில் அந்த இளைஞர் ஷிம்லாவுக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் அவர்தான் சிறுமியை கொலை செய்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் பின் காவல்துறையினர் அந்த இளைஞரை கைது செய்தனர். இது குறித்து அனுப்ஷார் காவல்துறை அதிகாரி தெரிவிக்கையில், நாங்கள் புகார் வந்த நாளிலிருந்து அந்த பகுதியை சோதனையிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது அந்த இளைஞர் வீடு 5 நாட்களாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த நாங்கள் அந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் எதையோ புதைத்ததற்கான தடயங்கள் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்ததில் நிர்வாணமாக்கப்பட்ட நிலையில் கொன்று புதைக்கப்பட்டிருந்த சிறுமியின் உடலை கண்டு அதிர்ச்சியடைந்தோம். அதன் பின் ஷிம்லாவில் பதுங்கியிருந்த அந்த இளைஞரை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தனிப்படையினரை அனுப்பி கைது செய்தோம் என்றார். குற்றப்பதிவு ஆணையத்தின் அறிக்கையின் தகவல்படி உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.